அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி யோகா பாசுந்தர் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு அசத்த போறாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. இருக்கீங்கம்மா? சூப்பர். மேம், இன்னைக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுக்க போறீங்க? பச்சை சுண்டைக்காய் வச்சு வத்தக்குழம்புப்பா. சூப்பர். வாழைத்தண்டு கூட்டு. வா, சோ பச்சை சுண்டைக்காய் வச்சு வத்தக்குழம்பு வாழைத்தண்டு கூட்டு. சோ ஃபர்ஸ்ட் என்னம்மா கூட்டா? ரெண்டும் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் வாழைத்தண்டு எப்படி நறுக்கணும்னு காமிச்சிடுறேன். இது மேல பட்டப்பட்டையா இருக்கும், அதெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க. கூடிய விட்டும் வாழைத்தண்டு வாங்கறச்சு இப்படி கிள்ளி பார்த்தேன்னா அழகா அப்படி வரணும். இப்படி பட்டையா உறிஞ்சதுன்னா அது வந்து அவ்வளவு நன்னா இல்லாத இதுன்னு அர்த்தம். நம்மள கடைக்காரன் அப்படி பண்ண விட மாட்டோம். குறுக்க கட் பண்றதையும் நார் வரும், அதையும் எடுத்துக்கலாம். மோர்ல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி நல்ல புளிச்ச மோர்ல தான் அதை போட்டு வச்சுக்கணும். சரி. அடுத்தது சுண்டக்காய், அது வந்து நெசுக்கே வச்சிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுலயோ இல்ல கல்லுலயோ போட்டு நெசுக்கிடுங்க, அது உடையணும். அப்பதான் வேகும். எல்லாத்தையும் நெசுக்கிட்டோம் நம்ம. இப்ப குழம்பு பண்ண ரெடி பண்ணலாம். நல்லெண்ணெய் கொடுங்கப்பா. கடுகு, வெந்தயம் வேணும்ப்பா. வத்தக்குழம்புனாலே ஒரு அல்டிமேட்லவா? அது பச்சை சுண்டைக்கால பண்ணி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட். அதோட நல்லா தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டா சும்மா கும்பகா இருக்கும். இந்த வெய்ய நாள்ல பச்சை சுண்டைக்காய் வந்து செடிதான் இருக்கணும்னு அவசியம். கடையில எல்லாமே கிடைக்கிறது, இப்போ நெடுக எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது. ஸோ வாங்கி நல்லா நெசிக்க போட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுண்டைக்காய். இந்த வெய்ய நாள்ல இதெல்லாம் தான் சாப்பிடணும். வாழைத்தண்டு இந்த மாதிரிலாம். இந்த வெந்தயம் எவ்வளவு போடுறேப்பா? மிளகா வத்தல் ரெண்டு மிளகாத்தூள் போடுறேன். இந்த சுண்டைக்காயை போட்டு வதக்கிடணும் ஃபர்ஸ்ட். கரும்பு கருவேப்பிலை தொடப்பா. பெருங்காய பொடிக்கா. இதுக்கெல்லாமே எப்பயுமே கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும், வாசகையா இருக்கும். வத்தக்குழம்புலாம் இருக்கு. எதுக்கு இத எண்ணெயில வதக்கிக்கணும்னா, கொஞ்சம் நல்லா வதங்கிடுத்துனா அப்புறம் புளிஞ்சலத்துல வந்து அவ்வளவா வேகாது சுண்டைக்காய். சரி. அதனால பச்சை சுண்டைக்காங்கிறதுனால முன்னாடி எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளிஞ்சலை விட்டோம்னா நல்லா இருக்கும். சாம்பார் பொடி கொடுங்க. ரெண்டரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன்.
ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் ரெடியா. சரி, கொஞ்சம் வதங்கிடுத்து இதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடு, இது ஃபுல்லாக விட்டுரு. ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. பெருங்காயம் கட்டியாக போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா நசுக்கினா பச்சை சுண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வறுத்தாங்க. அதோடு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணாங்க, மிளகாய் வத்தல் சேர்த்துருக்காங்க, இப்போ புளிக்கரைச்சல் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட காரத்துக்கு சாம்பார் பொடி, உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிட்டேன், ஒரு சின்ன பிட்டு வெல்லம். ராகம் வரல, சுண்டைக்கால ஒரு ஸ்லைட் கசப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கோசம் இந்த குட்டி பீஸ் வெல்லம். அதர்வைஸ் வெத்த குழம்புக்கே எப்பயும் ஒரு பீஸ் வெல்லம் போட்டேன்னா புளிப்பு காரம் எல்லாம் எடுத்து காமிக்கும். ஓகே, இது கொதிக்கட்டணும்னா நம்ம அதுக்குள்ள கூட்டு பண்ணலாப்பா. வாழைத்தண்டு கூட்டு கூட்டு ரெடி பண்ணலாமாப்பா. வாழைத்தண்டு கொடுங்கப்பா. தண்ணி கொடுங்கப்பா. மஞ்சப்பொடி, உப்புப்பா, பெருங்காயத்தூள், கொஞ்சமா சாம்பார் பொடிப்பா. ஏன்னா இதுக்கு அரைச்சி விட போறோம், தேங்காய் வரமிளகா ஜீரகம் அரைச்சி விடுவோம், அதனால கொஞ்சம் போட்டா போறோம். ஒரு கரட்டி தாங்கப்பா. நல்லா கொதிச்சுட்டு இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இது வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா திக்கா எடுத்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இதுக்கு வேணுங்கிறது நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் கொடுங்கப்பா. இது என்ன, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா கொடுங்க. ஆல்ரெடி சாம்பார் பொடி போட்டிருக்கோம் நம்ம. காரம் தாங்குமா? பரவாயில்லன்னா 2 போட்டுரு. ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா தண்ணி. இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதோட சேர்த்து கொதிச்சுட்டு வேக வச்ச துவரம் பருப்பு இன்னும் ஒரு 2 கரண்டி கிட்ட போட்டுருவோம். Thank you.
அரைச்சி வச்சுப்பா. இப்போ அரைச்சதை இதில் போட்டுறேன். ரெடி எடுத்துப்பா. ஓகே. எனக்கு வாசனைக்கே பசி வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை கொடுங்க. பத்த குழம்பு பார்க்கலாம்ப்பா. ரெடி ஆயாச்சுப்பா, பிரமாதமா ரெடி ஆயிடுது. சுண்டைக்காலாம் நல்லா சுருங்கி இருக்கு பாத்துங்க, நல்லா வெந்தாச்சுன்னு அர்த்தம் சுண்டைக்காய். ஓகே, எடுத்து வச்சிடலாம். ஸோ கூட்டு ரெடிப்பா. தாளிச்சு போட்டணும்னா முடிஞ்சது கூட்டு. சரியா, சூப்பரா ரெடி ஆயிடுது. கடுகு, உளுத்த பருப்பு, இந்த அடுப்பு அனுப்பிச்சிடுறேன்பா. தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா இன்னும் ஜோராக இருக்கும். உங்க சௌரியம் நமக்கு வந்து கொஞ்சம் நாக்கு நாலு முழம். எல்லாம் ரெடி, சர்வ் பண்ணலாமா? ஓகேம்மா. சாதம் தான் இல்லப்பா, அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் போய் ஒரு கட்டு கட்டிடுவேன். சோ ஃபர்ஸ்ட் குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம். பா, சமமா நல்ல புளிப்பா, கொஞ்சமா வெல்லம் போட்டு டேஸ்ட தூக்கி கொடுத்து அண்ட் சுண்டக்காவோட அந்த கசப்பே தெரியல, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து வாழைத்தண்டு கூட்டு. அட்டகாசம், இதெல்லாம் சமைச்சா காய் பிடிக்காதவங்க எல்லாம் காய் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது நம்ம பிளெயின் ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம் கூட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. சரி நேர்களே, இன்றைக்கும் திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு அசத்திட்டாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.